ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற ஸ்கைஸ்கிரப்பரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை 2010 அஃபிஷியலாக இன்னாகிரேட் பண்ணாங்க. இதோட உயரம் சுமார் 830 மீட்டர்ஸ். உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் அப்படிங்கிற ரெக்கார்ட் இந்த பில்டிங்க்கு தான் போய் சேரும். அதுதான் புர்ஜ் கலிஃபா. 18ஆம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மிஷின்ஸோட பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் மனிதனால உயரமான பில்டிங்ஸை கூட ரொம்ப ஈஸியா கட்ட முடிஞ்சது. ஆனா 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 70 டன் எடை கொண்ட கற்களை பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஸ்ட்ரக்சரை தயார் பண்ணாங்க. இதுல ஒரு கல் கிட்டத்தட்ட 70 ரைனோசரஸ் எடைக்கு சமம். இந்த அளவுக்கு அதிகமான எடையை சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. சோ நீங்க இந்த வீடியோல அந்த மாதிரியான 5 ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீசஸ பத்தி சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை ஸ்டோனேஞ்ச். இது ஒரு பழமையான ஆர்கிடெக்சரல் மார்வல். எழுதப்பட்ட வரலாறு எதுவும் இல்லாத காலகட்டத்தில் இந்த ஸ்டோனேஞ்சை உருவாக்குனாங்க. இங்கிலாண்டின் வில்ஷயர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் இந்த ஸ்டோனேஞ்ச் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பு. இது 3 ஃபேஸஸ்ல தயார் பண்ணப்பட்டிருக்கு. இதை கட்டி முடிக்க சுமார் 1500 வருஷங்கள் ஆனதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல 2 சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதை ஹாப்ரி ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. 1 மீட்டர் ஆழம் இருக்கும் இந்த ஹோல்ஸ்ல நிறைய மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த எலும்புகள் யாருடையதுன்னு சரியா தெரியல. இந்த ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின சரியான தகவல் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. ஆனா 3rd ஃபேஸை பத்தின சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது மூலமா இந்த கட்டமைப்பின் உண்மையான வடிவம் மக்களுக்கு தெரிய வந்தது. இந்த 3rd ஃபேஸ் கட்டுமானத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பிரெசிலி ஹில்ஸ் இடத்துல இருந்து சில ப்ளூ ஸ்டோன்ஸை கொண்டு வந்தாங்க. இதோட வெயிட் சுமார் 4 டன். அதுக்கப்புறம் அதை கான்சென்ட் சர்க்கிள்ஸ்ல தயார் பண்ணாங்க. இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த ராட்சத கற்களை எப்படி கொண்டு வந்தாங்க? இந்த விஷயம் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்கு. ஆர்த்தூரியன் புராணத்தில் சொல்லப்பட்ட மெர்லின் அப்படிங்கிற மந்திரவாதி தான் இந்த ஸ்டோன் எஞ்சை உருவாக்குனாரு அப்படின்னு சில கோட்பாடுகள் சொல்லுது. இன்னும் சில பேர் 30 அடி உயரம் இருக்கும் இந்த ஸ்டோன் எஞ்சை ராட்சதர்கள் கட்டியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வரலாற்றில் அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்ல. கோபிக்லி டெபி. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனுக்கு வேட்டையாடுறது ஒரு முக்கிய வேலையா இருந்தது. அப்படி அவங்க வேட்டையாடினதை ஒரு இடத்துல சேகரிப்பாங்க. அதே போல அவங்க நேரத்தை செலவழிக்க இதை கட்டியிருப்பாங்கன்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை இப்போ பழமையான கோவில்னு சில பேர் நம்புறாங்க. டர்க்கியில இருக்கும் கோபிக்லி உலகத்திலேயே ரொம்ப பழமையான கோவிலா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 8000 BCE கட்டப்பட்ட இந்த கட்டுமானத்தை பத்தின நிறைய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. ஆனா விவசாயம் மற்றும் விலங்குகளை வளர்ப்பதற்கு முன்னாடியே இதை கட்டியிருப்பாங்கன்னு சில பேர் உறுதியா சொல்றாங்க. 1994 வருஷத்துல ஜெர்மன் விஞ்ஞானி என கிளாஸ் கிமிச் இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு. இது பார்க்க அந்த காலகட்டத்தில் மத வழிபாடு செய்யற இடம் மாதிரி இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தது. ஏன்னா மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் அமைப்புல தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான நிறைய வட்டமான வடிவங்கள் பூமி கடியில் புதைந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இந்த கட்டமைப்பை டிஜிட்டலா அனலைஸ் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவங்க சொன்ன விஷயங்கள் பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. ஒவ்வொரு வட்டமான சுவற்றின் சென்டர் பாயிண்ட்ல பில்லர்ஸ் இருந்தது. அதே போல அவங்க கண்டுபிடிச்ச மற்ற 3 கட்டமைப்புகளோட சென்டர் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா அது ஒரு பர்ஃபெக்டான யூக்கிலேட்ரல் ட்ரையாங்கல்ல இருக்குன்னு தெரிய வந்தது. ஏன்னா அதோட 3 பக்கங்களும் சமமா இருக்கு. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஜியோமெட்ரி 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி சாத்தியமானது? சில பேர் இதை விலங்குகளின் கோவில்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க நிறைய விலங்குகளோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. 12,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்களா? நியூ கிராஞ்ச். 5200 வருஷங்களுக்கு முன்னாடி அயர்லாண்ட்ல போயினே அப்படிங்கிற நதிக்கு பக்கத்துல ஒரு பேசேஜ் டாம் தயார் பண்ணாங்க. பேசேஜ் டாம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களை அடக்கம் செய்யற அறைகள். பூமி கடியில் இருக்கும் இந்த கல்லறிக்குள்ள போக ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கு. இது பார்க்க இக்லூ மாதிரியே இருக்கும். ஆனா இதை கொஞ்சம் பிளாட்டா கட்டியிருப்பாங்க. போயினே நதியில இருந்து கொண்டு வந்த கற்களை பயன்படுத்தி அந்த பிளாட்டான மேற்பகுதி கட்டப்பட்டது. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கும் அதிகமா இருக்கும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஈஃபில் டவரை விட 200 மடங்கு அதிகம். வெறும் கற்களால் தயார் பண்ணப்பட்ட இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள 19 மீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க 5 மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அங்க கொம்புகள் மற்றும் விலையுயர்ந்த நகைகள் இருந்தது. 5200 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு உண்மையாகவே ஒரு கல்லறையா? இங்க நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் இந்த கட்டமைப்புல ஒரு லீக்கேஜ் கூட இல்ல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 21ஆம் தேதி கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிற சமயத்துல நியூ கிராஞ்சில ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நியூ கிராஞ்சோட ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன வழி இருக்கு. குளிர்காலத்துல சூரிய உதயத்தின் முதல் லைட் ரேஸ் இந்த வழியா உள்ள வந்து அற்புதமா பிரகாசிக்கும். ஐரிஷ் மக்களுக்கு குளிர்காலத்துல சூரிய வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானதா இருக்குன்னு இந்த நியூ கிராஞ்சின் வரலாறு நமக்கு புரிய வைக்குது. ஏன்னா இந்த சீசன்ல தான் அவங்களோட காய்ந்து போன விவசாயம் பசுமையா வளரும். இதுதான் எ சைன் ஆஃப் நேச்சர்ஸ் ரீபர்த்.
இப்போ நம்ம இந்திய நாட்டோட கட்டிடக்கலை அதிசயத்தை பத்தி பார்க்கலாம். கைலாச டெம்பிள். எல்லோரால இருக்கும் கைலாச கோவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ராக் கட் டெம்பிள், அதாவது ஒரு பெரிய பாறையில இருந்து செதுக்கப்பட்ட கோவில். அதனாலதான் இதை மோனோலித்திக் மானுமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரால இருக்கும் இந்த கோவில் ஒரு தனித்துவமான கோவிலா சொல்லப்படுது. ஏன்னா பொதுவா மோனோலித்திக் மானுமெண்ட்ஸ்ல கட்டின் டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. இதுக்கு அர்த்தம் வெளியில இருந்து உள்பக்கம் செதுக்குவாங்க. ஆனா இந்த கைலாச கோவில கட் அவுட், அதாவது உள்ள இருந்து வெளிப்புறம் செதுக்கிற டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. ஒரு பெரிய கல் ரொம்ப கவனமா செதுக்கி இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட சுவற்றில் நிறைய சிக்கலான சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு கடினமான ஒரு கட்டமைப்பை உருவாக்க அவங்க வெறும் சுத்தி உளி மட்டும்தான் பயன்படுத்தியதா ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இந்தியாவில இருக்கும் ஆயிரக்கணக்கான கோவில்ல ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திற்கு சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். அதே போல கைலாச கோவில்ல இருக்கும் ஒரு முக்கியமான சிற்பம் ராவணன். இந்த கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பாறையோட உண்மையான எடை சுமார் 400,000 டன் இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பு. இதை கட்டி முடிக்க சுமார் 18-20 வருஷங்கள் ஆனதா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இது கேட்க பயங்கர ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒய்சலேஸ்வரா டெம்பிள். கர்நாடகால இருக்கும் இந்த கோவில் 1160 CE காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஆனா இந்த கோவிலோட டிசைனை பார்த்தா இது நவீன தொழில்நுட்பத்தால செய்யப்பட்ட கோவில் மாதிரி தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி 18ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அது உலகம் முழுவதும் பரவியது. இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே நவீன தொழில்நுட்பம் இருந்ததா, நம்ம தான் அதை இழந்துட்டோமா? கர்நாடகாவின் ஹலிபீடு நகரத்தில் இருக்கும் இந்த ஒய்சலேஸ்வரா கோவில் இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா மத்த கோவில் மாதிரி இல்லாம இது நட்சத்திர வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கு. சுமார் 862 வருஷங்களுக்கு முன்னாடி பாறைகளை பாலிஷ் பண்ற மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருந்ததா, அதனாலதான் இந்த கோவிலோட தூண்கள் ரொம்ப பளபளப்பா இருக்கா? ஆனா இதை பத்தி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லேத் மிஷின்ஸை பயன்படுத்தி இருந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு பளபளப்பை கொண்டு வர முடியும்னு உறுதியா சொல்றாங்க. உண்மையாகவே அந்த காலகட்டத்திலேயே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி வரலாற்றில் எந்த ஆதாரங்களும் இல்ல. இந்த கோவிலை பத்தி இன்னொரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 17வது நூற்றாண்டில் கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து சுமார் 448 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலோட சுவற்றில் ஒரு போர் வீரன் டெலஸ்கோப் மாதிரியான பொருளை கையில பிடிச்சிட்டு மேல பாக்குற ஒரு சிற்பம் இருக்கு. இது பார்க்கவே பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. ஒருவேளை இந்த கட்டுமானங்களில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்தப்படலனா அப்போ இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? பல தசாப்தங்களாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரியான சிற்பங்களை டீகோட் பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அதை டீகோட் பண்ணிட்டா வரப்போற தலைமுறைக்கான ஹிஸ்டரி புக்ஸ் கண்டிப்பா மாறும். இதை தவிர உலகத்துல இந்த மாதிரியான அற்புதமான கட்டிடங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நம்ம இப்போ பயன்படுத்துற டெக்னாலஜி தான் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்ல ஸ்டோனேஜ் காலகட்டத்தில் மனிதர்கள் பயன்படுத்தின டெக்னாலஜி தான் ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவீங்களா? இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.